அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் வழங்கும் கேடி ஜோதிடம். குருவோட வீட்டுல சனியும் சனியோட வீட்டுல குருவும் இருக்கு. குருவும் சனியும் இடம் மாறி பரிவர்த்தனை யோகம் இவருக்கு உண்டாயிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லாட் எக்ஸ்சேஞ்ச் ஆகி இவருக்கு வந்து பரிவர்த்தனை யோகம் உருவாயிருக்கு. புதன், சூரியன், சுக்கரன் மூன்று கிரகங்களுமே 12 வீட்டில் இருந்து ராஜயோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 7 வீடு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால இவருக்கு வந்து கலத்திர தோஷம் உருவாகி மேரேஜ் ஆகாமே போச்சு. ஆனால் இந்த 12 வீட்டில் இருக்கிற இந்த மூன்று கிரகங்கள் ஒன்று கூடி இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி குருவும் சனியும் பரிவர்த்தனையாகி அதுவும் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருக்கு. சரிகம டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். கேடி ஜோதிடம்ன்ற நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டியோட சார்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து இந்தியாவிலே இருக்கிற பணக்காரர் வரிசையில் முன்னணி வரிசையில் இருக்கக்கூடியவர். இவரோட பேர் வந்து ரத்தன் டாட்டா. இவரோட பிறந்த டீட்டெயில்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இவர் பிறந்த தேதி வந்து December 28, 1937. இவரோட பிறந்த நேரம் வந்து காலை 9:45. பிறந்த ஊர் வந்து பாம்பே, இந்தியா. இவர் வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு. இப்போ வந்து இவரோட சார்ட்டில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பிளேஸில் இருக்குது, எது இவருக்கு ஃபேவரபிள் பிளானட்ஸ், அன்ஃபேவரபிள் பிளானட்ஸ், எந்தெந்த திசைனா இவருக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இவரோட லக்னாதிபதி வந்து சனி பகவான். 2 வீட்டுக்குரிய அதிபதியும் சனி தான். வந்து இவருக்கு வந்து சனி வந்து 3 வீட்டில் இருக்குது. 3 வீடு வந்து குருவோட வீடு, அதாவது மீன ராசியில் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து 3 வீட்டுக்குரிய அதிபதியும் 12 வீட்டுக்குரிய அதிபதியும் குரு பகவான். குரு வந்து இவரோட ஜென்மத்திலே இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு விசேஷமான ஒரு யோகத்தை கொடுக்குது. அதாவது குருவோட வீட்டில் சனியும் சனியோட வீட்டில் குருவும் இருக்குது. குருவும் சனியும் இடம் மாறி பரிவர்த்தனை யோகம் இவருக்கு உண்டாயிருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லாட் எக்ஸ்சேஞ்ச் ஆகி இவருக்கு வந்து பரிவர்த்தனை யோகம் உருவாயிருக்கு. 2 ராஜகிரகங்கள் இடம் மாறி இவருக்கு வந்து ஒரு பரிவர்த்தனை யோகம் உருவாயிருக்கு. இது வந்து மகா பரிவர்த்தனை யோகம். இந்த யோகத்தால் தான் இவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வர முடிஞ்சது. இதுக்கு அடுத்தது வந்து 4 வீட்டுக்கும் 11 வீட்டுக்கும் உள்ள அதிபதி வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து 2 வீட்டில் இருக்குது. 5 வீட்டுக்கும் 10 வீட்டுக்கும் உள்ள அதிபதி வந்து சுக்கிரன். சுக்கிரன் வந்து 12 வீட்டில் இருக்குது. 6 வீட்டுக்கும் 9 வீட்டுக்கும் உள்ள அதிபதி வந்து புதன். புதனும் 12 வீட்டில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கரனும் 2 கிரகங்களுமே சேர்ந்து 12 வீட்டில் இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து இவருக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள். ஸோ நல்லது செய்யக்கூடிய 2 கிரகங்களுமே சேர்ந்து 12 வீட்டில் இருக்கும்போது நல்லதை பண்ணுமா அப்படின்னா யூஸ்வலாக பண்ணாது. ஆனால் இவர் சார்ட்டில் அது வந்து நல்லதை பண்ணும். அதுக்கு ரீசன் என்னென்னா இவரோட 8 வீட்டுக்குரிய அதிபதி வந்து சூரியன். சூரியன் வந்து 12 வீட்டில் சேர்ந்து அந்த புதனும் சுக்கரனும் கம்பஸ்ட் ஆயிடுச்சு. அதனால 3 கிரகங்களுமே சேர்ந்து இவருக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது புதன், சூரியன், சுக்கரன் 3 கிரகங்களுமே 12 வீட்டில் இருந்து ராஜயோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது 7 வீட்டுக்குரிய அதிபதி வந்து 10 வீடான துளாராசியில் இருக்குது. அதுவும் இது வந்து இவருக்கு வந்து ஒரு சிறப்பான அம்சம்தான். இதுக்கு அடுத்தது இவரோட சார்ட்டில் பார்க்க வேண்டியது என்னென்னா எது வந்து மேலிஃபிக் பிளானட்ஸாக இவருக்கு வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னா குருவை தான் அகைன் சொல்லணும். குரு வந்து இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரிவர்த்தனை யோகத்தை கொடுத்தாலும் குரு வந்து இவருக்கு வந்து ஒரு மேலிஃபிக் பிளானட். ரீசன் என்னென்னா 3 இடத்துக்கும் 12 இடத்துக்கும் உள்ள அதிபதி. அது மட்டும் இல்லாமல் இவரோட சார்ட்டில் வந்து 5 வீட்டில் கேது இருக்குது. ஸோ குருவோட பார்வை கேது மேலே விழுகிறது வந்து பர்சனல் லைஃப்க்கு வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இவரோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மேரேஜ் ஆகலை. ஏற்கனவே இவரே வந்து நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இவருக்கு வந்து மேரேஜ் பண்ணணுன்னே தோணலை அப்படின்னு. அதுக்கு ரீசன் என்னென்னா குருவோட பார்வை 5 வீட்டிலும் 7 வீட்டிலும் விழுவது வந்து கலத்தர தோஷத்தை உண்டாக்கிடுச்சு. 5 வீட்டில் இருக்க கேது மீது குருவின் பார்வை விழுவதால் இவருக்கு வந்து பிரேக்கப் இருந்தது. 7 வீடு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால இவருக்கு வந்து கலத்தர தோஷம் உருவாகி மேரேஜ் ஆகாமே போச்சு. ஆனால் இந்த 12 வீட்டில் இருக்கிற இந்த 3 கிரகங்கள் ஒன்று கூடி இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்துருக்கு. அதே மாதிரி குருவும் சனியும் பரிவர்த்தனையாகி அதுவும் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துருக்கு. இவர் வந்து பிறந்தது வந்து குரு தசையில். குரு தசை வந்து இவருக்கு வந்து 12 வயசு வரைக்கும் நடந்திருக்கு. அந்த தசை வந்து இவருக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட்ஸாக தான் இருந்திருக்கும். அதுக்கடுத்து சனி தசை வந்து இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக தசை. ஸோ சனி தசை வந்து இவருக்கு வந்து 12 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் சனி தசை. அடுத்து புதன் தசையில் இவரோட வெல்த் அக்குமுலேஷன் நல்லா இருந்தது. இவர் வந்து புதன் தசை வந்து 31 வயசுலேருந்து 17 வருஷம். ஸோ 48 வயசு வரைக்கும் இவருக்கு வந்து புதன் தசை. கேது வந்து இவருக்கு வந்து ஒரு மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் தான் கொடுத்தது. கேது வந்து இவருக்கு வந்து 48 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் இவர் மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து வந்தது வந்து சுக்கர மகாதசையில். சுக்கர தசை வந்து இவருக்கு வந்து 20 வருஷம். ஸோ அந்த 20 வருஷங்கிறது வந்து எப்போ ஆரம்பிச்சதுன்னா இவரோட 55 வயசில் ஆரம்பித்து
75 வயசு வரைக்கும் இவருக்கு வந்து சுக்கர தசை தான் நடந்தது. அதுக்கு அடுத்தது வந்து சூரிய தசை. சூரிய தசை வந்து இவருக்கு வந்து நல்ல ஒரு ராஜயோகத்தை தான் கொடுத்தது. ஏன்னா எட்டாம் இடத்துக்குரிய அதிபதி வந்து 12 வீட்டில் இருக்கிறதுனால இது ஒரு ராஜயோக அமைப்பு தான். ஆனால் இந்த விபரீத ராஜயோகம் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து அந்த தசை வரும்போது ஒர்க் ஆகும், புத்தி வரும்போது ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத விட, இது வந்து அந்த அவங்களுடைய ஃபேவரபிள் மகாதசைன்னு எப்போ வருதோ அப்போல்லாம் அது ஒர்க் ஆகிடும். ஸோ இவருக்கு வர வேண்டிய ஃபார்ச்சூன் எல்லாமே சுக்கர மகாதசையிலே ஃபுல் ஃபார்ச்சூன் வந்துருச்சு. இவர் வந்து டாடா குரூப்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்லேருந்து ரிசைன் பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா 28 டிசம்பர் 2012. கரெக்டாக இவரோட சுக்கர தசை முடிஞ்ச பீரியடும் இதே டிசம்பர் 2012 தான். எப்போ சூரிய தசை ஆரம்பிச்சதோ அப்போது இவர் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர்லேருந்து வெளில வந்துட்டார். ஸோ சூரியன் வந்து இவருக்கு வந்து விபரீத ராஜயோகத்தை தான் கொடுத்தது, அதுதான் இவ்வளோ ஃபார்ச்சுன்னு கொடுத்தது. பட் இருந்தாலும் அந்த சூரிய தசை ஆரம்பிக்கும் போது அந்த எட்டாம் வீடுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குரிய எஃபெக்டும் இவருக்கு வந்து வந்துருச்சு. அதனால இவர் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் பவரை விட்டுட்டு சூரிய தசை வரும்போது வெளில வந்துட்டார். ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து அந்த தசை வந்து ஒர்க் ஆகுது, எப்படி வந்து அந்த தசை மாறும்போது அதனுடைய இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ சூரிய தசை வந்து இவருக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த பீரியட் வந்து நல்ல ஃபார்ச்சுன் வந்து கொடுக்கல. இவருக்கு வந்து சூரிய தசை முடிகிற வரைக்கும் டைம் வந்து அந்த அளவுக்கு பெட்டராக இல்லை. ஆனால் அந்த 2017 அந்த சூரிய தசை எண்ட் ஆகி அடுத்து சந்திர தசை ஆரம்பிக்கக்கூடிய பீரியடில் வந்து இன்னொரு லீடர்கிட்ட வந்து இவர் வந்து இவர் பவரை வந்து கொடுத்துட்டு இவர் வந்து சேரிட்டியில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அட் ப்ரெசண்ட் வந்து இவருக்கு வந்து சந்திர தசை நடந்துகிட்ருக்கு. சந்திர தசை ஆரம்பித்தது வந்து இவருக்கு வந்து 2018 2028 வரைக்கும் இவருக்கு வந்து சந்திர தசை தான் நடந்துகிட்ருக்கு. இந்த தசையில் இவரோட ஃபோக்கஸ் வந்து மெயினாக சேரிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா சந்திரன் உட்கார்ந்துருக்க ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா துளாராசியில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது. குரு வந்து இவரோட 12th ஆடு. குருவும் சனியும் சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்குது. அதனால் இந்த பீரியடில் வந்து இவர் நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுறாரு. பொதுவாகவே இவர் வந்து குருவும் சனியும் இடம் மாதிரி பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால இவருக்கு வந்து சேரிட்டி மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாக எல்லாத்துக்குமே வந்து ஃபண்டு கொடுக்கறதுனா அது வந்து இவர் தான். அதாவது ஒரு வாரி வழங்கும் வள்ளல் அப்படின்னு சொன்னால் அது வந்து ரத்தன் டாட்டா அப்படின்னு சொன்னால் அது வந்து 100% பொருந்தும். இது வரைக்கும் ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு முன்னணி பணக்காரப்போட ஜாதகத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நான் மறுபடியும் வேற ஒரு செலிபிரிட்டியோட சாட்டோட கேடி ஜோதிடம்ங்கிற நிகழ்ச்சியில் சாரிகாமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனலில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.